இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணங்குறுக்கை கிராமத்தை சேர்ந்தவர் 36 வயதான தங்கராஜ். இவர் ஒரு லாரி டிரைவர். இவருடைய மனைவி மலர். இந்த பெண்ணுக்கு வயது 30. இவர்களுக்கு 3 மகள்கள் 1 மகன் இருக்கிறார்கள். அதேபோல் சென்னை மாங்காடு பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பார்த்தசாரதி. இவருடைய மனைவி நதியா. அந்த பெண்ணுக்கு வயது 32. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் செல்போனிலிருந்து தவறுதலாக சென்ற அழைப்பின் மூலம் அவருக்கும் நதியாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் 2 பேருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது. லாரி டிரைவர் தங்கராஜ் அடிக்கடி சென்னைக்கு செல்லும் போது நதியாவை சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இவர்களுடைய விவகாரம் நாளடைவில் நதியாவினுடைய கணவர் பார்த்தசாரதிக்கு தெரிய வந்தது. இதனால் அவர் தன்னுடைய கள்ளக்காதலை கைவிடுமாறு மனைவியை கண்டித்தார். இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நதியா அவருடைய கணவன் மற்றும் மகன்களை உதறி தள்ளிவிட்டு கண்ணங்குறுக்கை கிராமத்தில் உள்ள தங்கராஜனுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். அப்போது அவர் தங்கராஜிடம், நான் இனிமேல் உன்னோடு தான் வாழப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் வீட்டுக்கு வந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த தங்கராஜனுடைய மனைவி மலர் 2 பேரையும் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் தகராறு செய்திருக்கிறார். அப்போது வேதனையின் உச்சத்தில் இருந்த நதியா தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அங்கிருந்து சென்றார். பின்னர் நதியாவை தங்கராஜ் சமாதானம் செய்து மலைக்குன்று பகுதிக்கு அவரை அழைத்து சென்றார். அப்போது தங்கராஜுக்கும் நதியாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தங்கராஜ் நதியாவை அவருடைய சேலையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்தார். அப்போது கிராம மக்கள் வருவதை பார்த்து மின்கம்பத்தில் ஏறி தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். உடனடியாக பொதுமக்கள் அவரை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து நதியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். கணவன் மகன்களை உதறிவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.